தாங்கையும் முத்துவின் ஒரிஜினல் பிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவான் தேர்தல் பத்திர சர்ச்சை அப்படின்றது வெடித்து கிளம்பி இருக்கிறது இந்திய தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இதற்கு மோடி பொறுப்பேற்கணும் பிரதமர் பதவி விலகணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் பத்திரம்ன்ற ஒரு முறை வருவதற்கு முன்னாடி இருந்தே தேர்தலுக்காக கட்சிகள் நிறுவனங்களிடமிருந்து நிதி வாங்குவது இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தெல்லாம் நிதி வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சட்டங்களை எல்லாம் திருத்தினாங்க அந்த கேப்பிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு நாள் நிதி கொடுக்கலாம்ன்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணாங்க நிதி வாங்குறது இல்லை பிரச்சனை இந்த கட்சிகள் நிதி வாங்கிட்டாங்க அவ்வளவு நிதி வாங்கிட்டாங்க இவ்வளவு நிதி வாங்கிட்டாங்க ஆயிரம் கோடி கூட லெஜிமேட் லெஜிடிமேட்டாக வாங்கட்டும் ஆனால் இந்த முறையில் வாங்கப்பட்ட பணம் என்பது இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு வருது எதனால இல்லெஜிட்டிமேட் இது ஆன்டி கான்ஸ்டியூஷனாக இருக்கிறதுனால மட்டும் இல்லை மாறாக ஈடி மூலமாக மிரட்டுகிறார்கள் மிரட்டி பணம் வாங்குகிறார்கள் ஐடி மூலமாக மிரட்டி பணம் வாங்குறாங்க சிபிஐ மூலமாக மிரட்டி பணம் வாங்குறாங்க எலக்ட்ரல் பாண்டாக இருக்கட்டும் எலக்ட்ரல் ட்ரஸ்டாக இருக்கட்டும் இது எல்லாமே கண்ணுடைய தன்னிச்சையான அமைப்புகளை வைத்து ஏவி மிரட்டி அதிலிருந்து பணம் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் டேட்ஸ் நமக்கு ப்ரூவ் பண்ணுது பல்வேறு நிறுவனங்கள் ஃபியூச்சர் கேமிங் அப்படின்ற நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து நானூற்றி ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்தை வந்து இடி முடக்கிறாங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அந்த கம்பெனி நேரடியாக போய் ஸ்டேட் பேங்க்ல போய் வந்து தேர்தல் பத்திரங்களை வாங்குறாங்க இந்த தேர்தல் பத்திரத்தை வந்து எல்லா நாளும் வாங்க முடியாது வருஷம் முழுக்க நம்ம வாங்க முடியாது தேர்தல் பத்திரத்துக்கு என்று ஒவ்வொரு முறையும் பத்து நாள் விண்டோ ஓபன் ஆகும் அந்த பத்து நாள் விண்டோவுக்கு உள்ளதான் நம்ம போய் வாங்க முடியும் கடைசியாக தேர்தல் பத்திரம் விநியோகிக்கப்பட்டது ஜனவரி இரண்டு முதல் ஜனவரி பதினொன்று வரை அதே மாதிரி ஏப்ரல் ரெண்டு முதல் ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் ஒரு கேப் இருக்குது அப்படின்னா அந்த கேப்ல ரைடு அடிக்கிறது ரெய்டு எடுத்து நீ போய் எலக்ட்ரல் பாங்க் பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்னு மறைமுகமாகவோ நேரடியாகவோ அழுத்தம் கொடுத்துருக்கிறார்களா என்கின்ற கேள்விக்கு இடியும் சிபிஐயும் பதில் சொல்லணும் ஏன்னா இவங்க தேர்தல் பத்திரம் வாங்கியதற்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல முடக்கண சொத்துக்களை விடுவிச்சுட்டாங்க எந்த விதமான மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை அப்படின்றது தான் இங்க பிரச்சனை காவல்துறை அனுப்பி தமிழ்நாடு அரசு ஒருத்தர மிரட்டி காசு வாங்கியிருக்கு அப்படின்னா அதை குற்றச்சாட்டை சொல்லட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு பதில் கேட்கலாம் ஆனா இவங்க இடி அனுப்பியிருக்காங்க இடி அனுப்பின அடுத்த நாள் பணம் கொட்டி இருக்கிறது அப்படின்றதான் பிரச்சனை ஐஆர்டி இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னு ஒரு நிறுவனம் இல்ல இப்போ இந்திரகுமார் இப்போ அமலாக்கத்துறை சோதனை இடுது ஐடி சோதனை இடுது அப்படின்றது தனி நிகழ்வு சரி அதற்கு பிறகு அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது மட்டுமே சந்தேகமா அவங்க பாஜகவுக்கு தான் கொடுத்திருப்பாங்கன்னு எப்படி கொண்டு வரீங்க வேற யாருக்கு போயிருக்கு அவங்க தேர்தல் பத்திரத்தை ஒருவேளை வந்து ஈடிட்டு இருந்து என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு போய் காசு கொடுக்க போறாங்களா அந்த பத்திரம் வாங்கினதுக்கு பிறகு நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவே இல்லையே எடுக்கப்படாத அந்த நடவடிக்கை தான் பெரிய கேள்விக்குறியை உருவாக்கி இருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களுக்கு நேரடியாக ரெய்டு விட்டு காசு வாங்கியிருக்கிறாங்க வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மை இரண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு பல்வேறு ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நிதின் கட்கரி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன ஒரு ஒரு வந்து சொல்லிட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கிறார் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது ஏன்னா ஒரு டெண்டர்னா அதுல கோரம் இருக்கணும் எத்தனை பேர் டெண்டர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து தான சாட்டிஸ் பண்ண முடியும் அப்ளிகண்டே ஒரே ஒருத்தர் அந்த ஒருத்தருக்கே சாங்ஷன் பண்றாங்கன்றது விதிமுறைகளுக்கு மாறானதுன்னு காங்கிரஸ் குற்றச்சாட்டு இல்ல இது விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு நிதின் கட்கரி சான்றிதழ் அளிக்கிறார் சான்றிதழ் அளித்த நிதின் கட்கரி அதற்கு அடுத்த மாதமே இல்ல இந்த டெண்டர் கேன்சல்னு அறிவிக்கிறார் நல்ல டெண்டர் தானே எதுக்கு கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அதற்கு பிறகு அந்த நிறுவன அந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு ஒருத்தருக்கு கைமாறுது மேகா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒருத்தர் கைமாறுது இந்த மேகா இன்ஜினியரிங் ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பத்திரங்கள் ஒரு கோடி பத்திரங்களை வாங்கி கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நானூத்தி பத்து கோடி இது ஒட்டுமொத்தமாக பிஜேபி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவர்கள் பாஜகவுக்கு தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உங்கள் யூகமா ஆதாரம் நான் என்னுடைய நான் அதை அப்படிதான் கருதுறேன் ஏன்னா இவங்க என்ன கொடுக்கல அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுக்கல சீரியல் நம்பர் கொடுக்காதனால மேட்ச் பண்றது அப்படின்றது சிக்கல் ஆனா பெரும்பாலும் இருக்கும்

ஐஆர்பி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருந்து ப்ராஜெக்ட பிடுங்கி இந்த மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் ஆயிரம் கோடிக்கு மேல நீ தேர்தல் யாரு கொடுத்தாங்க அப்ப நீங்க சொல்வதில் இருந்து என்ன பொருள் வருகிறது அப்படின்னா நிதி வாங்குங்க அதுல பிரச்சனை இல்ல ஆனால் மிரட்டி விசாரணை அமைப்புகளை வச்சு மிரட்டி வாங்கி இருக்கிறீங்க டெண்டர் அதாவது அரசு சாதகமா செயல்பட்டு நிதி இதுதான் உங்கள் முதல்கட்ட ரெண்டு தான் ஒண்ணு இடி சிபிஐ ஐடி இந்த துறைகளின் மூலமாக மிரட்டி வாங்குவது இரண்டாவது குவிட் புரோ கோ எனப்படும் பிரதிபலனை எதிர்பார்த்து பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து நிதி அளித்ததை வாங்கி இருக்கிறார்கள் இந்த ரெண்டையும் அவங்க மறுக்கணும் மறுப்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் இதுல நேக்க என்ன பண்றாங்கன்னா அதனாலதான் சீரியல் நம்பரை டிஸ்கோஸ் பண்ணாம விட்டு இருக்கிறது ஒண்ணும் இல்ல செக் இருக்கு செக்ல நம்பர் இல்லாம செக் இருக்குமா நம்பர் இல்லாம டிடி கொடுக்க முடியுமா நம்பர் இல்லாம சலான் கொடுக்க முடியுமா அப்படி நம்பரே இல்லாம உங்க பாண்டு கொடுத்ததா நம்ம நம்ப சொல்றாங்களா நம்பர் இருக்கு ஆனால் அந்த நம்பரை கொடுக்க மாட்டேன்றாங்க திங்கிக்கிழமை அது தெரிய வரும் இதுல இந்த நிறுவனங்களை பற்றி ஒரே ஒரு இது இந்த நிறுவனம் காசு கொடுத்த இந்த நிறுவனம் காசு கொடுத்ததற்கு சில மாத இடைவெளிகளிலேயே நிதின் கட்கரி நாடாளுமன்றத்தில் எதிரிமா சொல்றாரு மேகா இன்ஜினியரிங் சர்வீஸ் பத்தி அந்த நிறுவனம் ரொம்ப நல்ல நிறுவனம் நல்லபடியா ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் எங்க ஊர்ல வந்து மக்கள் வெள்ளத்தில் செத்து மேந்த பத்தி பேச